ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2022, தமிழ் மாதம் சுபக்ருது வருடம், தட்சிணாயன புண்ணிய காலம், ஆவணி மாதம் 5ஆம் தேதி. ராசி பலனுக்கு முன்னாடி ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி வேலைகள் அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைய தினம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் எந்த மாதிரி சேர்க்கைகள் இருந்தால், கிரக சேர்க்கைகள் இருந்தால் எந்த மாதிரி வேலையில் அமர்வாங்க, இது ரொம்பவும் பொதுவான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம், அதாவது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசியாக வரும். அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இதே சுக்கிர பகவான் இதே சிம்ம லக்னக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரார். அதனால் 3ஆம் இடம் 10ஆம் இடம் இரண்டுமே வந்து சம்மந்தப்பட்டு சுக்கிரன் வர்றதுனால கலைத்துறை மேலே அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய, பொதுவாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு கலை மேலே நாட்டம் இருக்கும், இயல் இசை நாடகம் எது வேணால் இருக்கலாம், ஆர்ட் மேலே கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய லக்னக்காரர்கள், ஜாதகக்காரர்களாக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக இருப்பாங்க. ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறதுனால சுக்கிரன் வலுவாக இருந்து சுபருடைய பார்வை பெற்று கேந்திரம் திரிகோணங்களில் ஏறி இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னா, கேந்திரத்தை விடவும் திரிகோணங்களில் ஏறி இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா எந்த இடத்தில் வேலை செய்தாலும் ஒரு கௌரவமான ஒரு வேலையில் இருப்பார். நல்ல ஒரு வெளியில் சொல்லிக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒரு வேலையில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அதே பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துலேயோ இல்லை வந்து நீச்சம் அடைந்தோ அசுபருடைய சேர்க்கை பார்வையெல்லாம் பெற்று அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னால், அடிமை ஜீவனம் பண்ணுறவராக அந்த ஜாதகர் இருப்பார். சில நேரங்களில் நிலையான வருமானம் அப்படிங்கிறது கூட அந்த ஜாதகருக்கு இருக்காது. அதனால் சுக்கிரனை பொறுத்தே இவர்களுக்கு ஜீவனம் அமையும். இப்போது சுக்கிரன் வலுவாக இருந்து சுபருடைய பார்வை பெற்று இருக்கார் அப்படின்னா, ஆடை ஆபரணம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதன் மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு வருமானம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு அமையும். இல்லை அப்படின்னா சுக்கிரனோடு புதன் இணைகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது பிறரை வழிநடத்தக்கூடிய ஒரு வேலை, மென்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையில் எழுத்துத்துறை, கதை எழுதுவது, சினிமாவில் கூட வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வேலை செய்கிறது, கதை எழுத்து இயக்கம் இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யக்கூடியது, அதன் மூலமாக ஒரு வருமானம் வர்றது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். 10ஆம் இடத்தோடு புதன் தொடர்பில் வரும்பொழுது, வெறும் புதன் மட்டும் தொடர்பில் இருக்கார் அப்படின்னா பத்திரிகை துறையில் புத்தகம் வெளியிட்டு அதன் மூலமாக வருமானம், இல்லை சொந்த தொழில் செய்து வருமானம், இதன் மூலமாக அந்த ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். சுக்கிரன் அல்லது புதன் இவர்களோடு குரு இணைந்து இருக்கார் அப்படின்னா இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். ஆசிரியர் ப்ரொஃபஸராக இருப்பாங்க ஏதாவது ஒரு காலேஜில், இந்த வழியில் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வரும். 10ஆம் இடத்தில் சூரியன் பொதுவாகவே திக்பலம் அடைவார். இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியாகவும் சூரியன் வர்றதுனால சிம்ம லக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் உயர்வானதாக கருதப்படும். அந்த ஜாதகர் நல்ல உயர் நிலையில் தான் இருப்பார். வேலை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப உயர்வான இடத்துல வேலை பார்க்குறது, அரசாங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு வேலை அமையும். சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவர்களோடு இணைந்திருக்கார் அப்படின்னா நிர்வாக பணி, அரசு சம்பந்தமான பணிகள், மிலிட்ரியில் வேலை பண்ணுறது, போலீஸாக வேலை பண்ணுறது, கலெக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு அரசாங்க அதிகார பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அடுத்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்து தொடர்பில் இருக்கார், குருவுடைய பார்வை பெற்று இருக்கார் அப்படின்னா எந்த இடத்தில் வேலை செய்தாலும் நிரந்தர வேலையாக, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வேலையாக அந்த ஜாதகருக்கு அமையும். அடுத்து சுக்கிரனோடு சனி இணைகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி அவருக்கு பணி அமையும் அப்படின்னா, கூட்டுத்தொழில் வியாபாரத்து மேலே அந்த ஜாதகருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனம் டிராவல்ஸ் இதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஜாதகராக அவர் இருப்பார். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த ஜாதகர் வியாபாரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவராக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விசுவாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வேலையாட்கள் அவருக்கு கிடைப்பாங்க. சுக்கிரனோடு சந்திரன் இணைஞ்சிருக்கார்,
கூடவே பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது கடல் தாண்டி போய் வேலை செய்யக்கூடியது அப்படிங்கிறத காட்டக்கூடியது. இந்த இடத்தில் ராகு அமர்ந்து சுக்கிரனோடு சந்திரனும் இணைந்திருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். உள்நாட்டில் அவர் வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு எப்போதும் இருக்கும். சுக்கிரனோடு செவ்வாய் சேர்ந்து பலம் அடைஞ்சு காணப்படுறார் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தமாக இவங்களுக்கு வந்து வருமானம் வருது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு வருமானத்திற்கு வழியாக இருக்கும். சந்திரனோடு கேது இணைந்திருக்கார் இந்த ஜாதகருக்கு அப்படின்னா மருந்து சம்பந்தமாக, கெமிக்கல் சம்பந்தமாக, ரிசர்ச் சம்பந்தமாக இதிலெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் இதன் மூலமாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக அவங்க வருமானத்தை ஈட்டிப்பாங்க. இப்படி தான் சிம்மலக்னக்காரர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது அமையும். இன்னும் வேறு சில விஷயங்களும் இதில் இருக்குது. நாளைக்கு அடுத்த லக்னக்காரர்களை பற்றி பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 5:57 மணி அளவில் இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று முழு இரவும் இருக்குது. திதி கிருஷ்ணபக்ஷ தசமி. மறுநாள் காலை 3:35 வரை, அதன்பின் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. கரணம் வனசை கரணம் மதியம் 2:20 வரை, அதன்பின் பத்திரை கரணம் மறுநாள் காலை 3:35 வரை, அதன்பின் பவகரணம். இன்றைய நாளுக்கான யோகம் அரிசனம் யோகம் 10:39 வரை, அதன்பின் வஜ்ரம் யோகம். நல்ல நேரங்களை பார்க்கலாம். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:47 மணி முதல் 12:37 மணி வரை. அமிர்த காலம் 9:46 மணி முதல் 11:35 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:53 மணி முதல் 6:27 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:12 மணி முதல் 1:46 மணி வரை. குளிகை காலம் மாலை 3:19 மணி முதல் 4:53 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம் முழு இரவும் இருக்கு. இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். இன்று விசாகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். சிம்ம லக்னம். லக்னத்தில் சூரியன் புதன். சூரியன் இருப்பது கேதுவின் மகம் நட்சத்திரம். புதன் இருப்பது சூரியனின் உத்திரம் நட்சத்திரம். துலாத்தில் கேது. கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். மகரத்தில் சனி. சனி இருப்பது செவ்வாய் நவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு. குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு. ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம். ரிஷபத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய். செவ்வாய் இருப்பது சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம். சந்திரன் இருப்பது செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த சந்திரன் மாலை 6:09 மணி அளவில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பெயர்ச்சியாகிறார். கடகத்தில் சுக்கிரன். சுக்கிரன் இருப்பது புதனின் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மன தைரியம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தைரியம் மனதில் இருக்கும். சில நேரங்களில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும், மன தடுமாற்றம் இருக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்களிடத்தில் இருக்க போகுது. வருமானம் நல்ல முறையில் இருக்கும். கையில் பணம் அப்படிங்கிறது இன்றைய தினம் நன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக அந்த காசு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. இதுக்காக இந்த காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை நிறுத்தி வைக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்றைய தினம் நடக்காது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவைகள் இதையெல்லாம் நீங்கள் நல்ல விதமாக பூர்த்தி செய்வீங்க. மனதளவில் பயம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சில நேரங்களில் கோவப்படுறது அப்படிங்கிறது ஏற்படலாம். வார்த்தைகளில் காயப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. சில மாற்றங்கள் சிலருக்கு இன்றைய தினம் ஏற்படும். வேலை ரீதியாக மாற்றங்களோ இல்லை வந்து இடமாற்றங்களோ ஏதோ ஒன்று இன்றைய தினம் சிலருக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.
இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பாசம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் இன்றைய தினம் கையில் கொஞ்சம் தங்காது, ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். மனதளவில் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருப்பீங்க. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் இருக்க போகிறீங்க. குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெளியில் போய் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, வீட்டில் வைஃபை கூட்டிகிட்டு போய் அவங்க கேட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. பிரயாணத்தின் மீது இன்றைய தினம் கொஞ்சம் ஆசை இருக்கும். இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த இடத்துல போய் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் பிரயாணத்தின் மீது ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். செலவுகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தேவைகளுக்கு நிறைய செலவுகள் பண்ணுவீங்க. கொஞ்சம் நம்ம வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம நிறுத்தலாம், ஆனால் உங்களுக்கு தோணாது இன்றைக்கி இது வேணும் அது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். மனதிலையும் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும். இதை வந்து ஒரு விதமாக மாற்றி யோசித்து எப்படி இதை மேலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தனலாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய புதிய சிந்தனைகளெல்லாம் தோன்றப்போகுது. இன்று சிவ வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, கொஞ்சம் மிதுனராசி அன்பர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையின் மீது கவனம் வைங்க. ஏதோ ஒரு சிந்தனையோட்டம் எதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் பாதி இன்றைய தினம் ஏற்படாது. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுன்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் அமையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் கடல் தாண்டின பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இன்றைய தினம் மேற்கொள்ள போகிறாங்க. இளைய சகோதரர் இல்லை மூத்த சகோதரர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்காக சில செலவுகள் செய்கிற மாதிரி சூழல்கள் அதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்றைக்கி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை கடன் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. யாராவது வந்து நிற்கிறாங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, அதை திருப்பி கொடுங்க அப்படின்லாம் இது பண்ணுறாங்கன்னா அதை எப்படி தீர்க்கலாம், அதிலெல்லாம் கொஞ்சம் இன்றைய தினம் நீங்கள் வந்து அதிக யோசனை செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை செய்து மனமகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, உயர்வான நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறதுக்கான ஏதோ ஒரு நிகழ்வுகள், ஏதோ ஒரு வழி இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு தென்பட போகுது. வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷனுக்காக ஒரு பேச்சுவார்த்தை எடுப்பாங்க, இல்லை நீங்கள் பண்ண வேலைக்கான இன்சென்டிவ் கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் இன்றைய தினம் கிடைத்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலை செய்கிற இடத்துல கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றம் இருக்கும். பெரிய மனிதர்கள் யாராவது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உயர் பதவிகள் கௌரவ பதவிகளில் வகிக்கிறவங்க மூலமாக சில ஆதாயங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்காக நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்வீங்க. அந்த மாதிரி உங்களுக்கான நட்புகள் இன்றைய தினம் கிடைக்கும். நெருங்கிய நட்புகள், நெருங்கிய உறவுகள் இவங்க மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்குது. நிறைய பேர் குலதெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் இன்றைய தினம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க.
நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களின் ஆசிகள் இன்றைய தினம் அதிகம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பணிவு அப்படிங்கிறது கொஞ்சம் இன்றைய தினம் அதிகம் தேவைப்படும். ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் நிதானம் இருந்தால் நன்மை உண்டாகும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. செய்தொழிலில் நல்ல லாபத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும். எப்போதும் போல வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் தன்னால் விலகி போகிறத உங்களால் உணர முடியும். எந்தெந்த விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைய தினம் மறைந்து உங்களுக்கு வேலையின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமையப்போகுது. தெளிவான சிந்தனை, நல்ல சிந்தனை மனதில் இருக்கும். நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைய தினம் மனதில் அதிகமாக இருக்கும். யார் வந்து ஹெல்ப்புன்னு கேட்டாலும் முகம் தெரியாத மனிதர்களாக இருந்தால் கூட நீங்கள் வந்து யோசிக்காமல் இன்றைய தினம் உதவிகள் அதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைக்க போகுது. நல்ல மனதுக்கு பிடித்த மாதிரி வீடுகள்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமைந்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைய பேர் அடைய போகிறீங்க. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக போராடி அதன்பின் வெற்றி காணக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிம்மதி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சின்ன சின்ன தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட போகுது. கவனமாக இருந்துக்கோங்க. இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியும், இல்லை எதை நினச்சி நீங்கள் அந்த முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரர் இவங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலமாக ஏதோ சில நன்மைகள் ஏற்படும், இல்லை அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி அவங்க மனமகிழ்ச்சி அடைகிறதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நாளாக உங்களுக்கு அமையப்போகுது. தைரியமாக நிறைய முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கிற சூழல் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலை ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பண்ண போகிறீங்க. வேலை செய்யும் இடத்துலையும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்றைய தினம் ஏற்பட போகுது. சில மாற்றங்கள், சில சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் மனக்கலக்கம் அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாள் அப்படிங்கிறதுனாலே நன்மைகள் அதிகம் ஏற்படும். பிரயாணத்தின் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி தந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாக்குவாதங்கள்லாம் வச்சுக்க வேண்டாம். அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னா அதை அசால்ட்டாக விடாமல் என்ன மருத்துவ தீர்வு அப்படிங்கிறத பார்க்கறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கள், தாமதங்கள் இதெல்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் திருப்தி அப்படிங்கிறது இன்றைய தினம் ஏற்பட போகுது. இன்று சாஸ்தாவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் இன்றைய தினமும் இருக்குது, மாலை வரைக்கும் இருக்குது. பொறுமையோட நிதானத்தோடு இருங்க. குறிப்பாக வந்து உடன் இருக்கக்கூடிய உறவுகள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம என்றைக்குமே தாழ்ந்து போக போகிறதில்ல. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது அதிகம் செய்தால்தான் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உடனிருப்பவர்களோடையும் சரி, இல்லை வாழ்க்கை துணையோடும் சரி, வாக்குவாதங்கள் அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள வேண்டாம். பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இருக்காது. லாபங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் நிறைய வாய்ப்புகள் வரும். எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைக்கி மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு முடிவு அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கலாம். அது வரைக்கும் ஆலோசனை பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை மனதில் அதிகம் ஏற்படும்.
சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அவமானங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத சில மாற்றங்கள்னால மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது இந்த சந்திராஷ்டம தினத்தினால ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, நல்ல உற்சாகமான நாளாக விருச்சராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் போக போகுது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாம், என்ன அப்படின்னா வாக்குவாதம் கோபம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். நண்பர்கள் தானே, நம்ம நண்பர்கள் தானே, இப்போ நம்ம சண்டை போட்டால் என்ன அவங்க நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கோபத்தை வார்த்தையால் வெளிக்காட்டு போக அந்த உறவுகள் கொஞ்சம் முறிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்து கொள்வது இந்த விஷயத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குது. பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக அதிக போட்டிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் சிலர் சந்திக்கலாம். வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி சூழல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இன்றைக்கு வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்த்து விடுவது நன்மையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுமையோடு இருந்து விஷயங்களை கையாளுவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும். ஆர்வம் அதிகமாக இருக்கும், எல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு தவறு சின்ன தவறாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் சுற்றி உங்களை சுற்றி இன்றைய தினம் இருப்பாங்க. வம்பு வழக்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் இன்றைய தினம் நீங்கள் அதிலேருந்து விலகி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறொரு நாளில் அதற்கான அந்த கோர்ட்டுக்கு போகிற வேலை அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைய தினம் சின்ன விஷயமாக இருந்தாலும் சின்னதாக ஒரு தப்பு செஞ்சாலும் பெரிதுபடுத்து காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் இதிலெல்லாம் பிரயாணம் பண்ணும் பொழுது கூடுதல் கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்காக சில மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி சூழல்கள்லாம் இன்றைய தினம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாக முடிய வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, ஒரு நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி இன்றைய தினம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் தொல்லை கொடுத்துட்டே இருந்தது, அந்த தொல்லைகள்லாம் இன்றைக்கி இருக்காது. மனதளவில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகரித்து காணப்படும். தாயுடைய ஆரோக்கியம் மேம்படும், தாயுடைய பாசம் அதிகம் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலாக நிறைய பேருக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், தடைகள்லாம் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்குது அப்படின்னும் போதே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது. வீடு வண்டி வாகனங்கள் நிறைய பேருக்கு அமையப்போகுது. திருமணங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் அதன் சம்பந்தமான நல்ல செய்திகள் நிறைய பேர் வீட்டில் கேட்டு அதன் மூலமாக சந்தோஷம் அடையிறது அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம். பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான லாபத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு சின்ன அதிருப்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் இது எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் ஏதோ ஒரு சிந்தனை இன்றைய தினம் ஓடிட்டே இருக்குது.
இன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்டு ஒரு ஒரு செயலும் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். வேலை ரீதியாக எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணலாம், வேண்டாம் இது இப்போ செய்யலாம் அது அப்போ செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வீங்க. அவசரப்பட மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை நிதானமாக நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வேலை செய்கிறீங்க எப்போதும் போல வேலை தானே அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி வேறு விதமாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஆர்வங்கள்லாம் அதிகரிக்கும். நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்பட போகுது. தாய் வழியில் இன்றைய தினம் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாயின் ஆதரவு பரிபூர்ணமாக இன்றைக்கி இருக்கும். நிறைய பேர் அம்மா கிட்ட சொல்லியே நிறைய காரியத்தை இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு கொள்ள போகிறீங்க. வியாபாரம் நல்ல முறையில் இருக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகி நல்ல லாபத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, உயர்வான நாள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. சின்ன சின்ன முயற்சிகளும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல உற்சாகம், தன்னம்பிக்கை, நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நிறைய பேருக்கு இருக்குது. பணப்புழக்கம் கையில் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் மூலமாக நிறைய பேருக்கு லாபங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. குடும்பத்தில் இருக்கவருங்க அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாமும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியும் பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இன்றைய தினம் நீங்கள் பண்ணுவீங்க. வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரங்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனது ஏதோ கொஞ்சம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்குது. பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.